வணக்கம் நம்முடைய இலக்கண பகுதியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பகுதி வந்து எவ்வாறு தமிழில் த தவறில்லாமல் எழுதுவது தமிழை வந்து நம்ம எவ்வாறு த தவறில்லாமல் எழுதுறது ஏற்கனவே நம்ம வந்து வலினம் மிகுதல் மிகாதல் இது போன்ற பல்வேறு விதிகளை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து எழுத்து பிழைகள் இந்த பிழைகள் வந்து எவ்வாறு எந்தெந்த இடங்களில் வரும் அந்த மாதிரி வரும்போது என்ன மாதிரி பிள்ளைகள் பிழைகளை வந்து எவ்வாறு தவிர தவிர்க்கலாம் அதற்கான விதிகள் என்ன அதற்கான ஒழிப்பு முறைகள் என்ன இது போன்ற பல்வேறு செய்திகளை இந்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதுக்கான முன்னுரை பகுதியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் தவறின்றி தமிழ் எழுதும் வழிகளும் விதிகளும் இந்த தலைப்பில் உள்ள இலக்கணப் பகுதி வந்து அனைத்து பிரிவினரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அடிப்படை விஷயம் எந்த இடத்துல இக்கு இச்சு போடுறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னோமோ அதே போல் ஒரு சின்னரா போடுறதா ரா போடுறதா மூணு சுழிநாவா ரெண்டு சுழிநாவா என்று அதிகமாக எழுதும்போது இப்போ உங்களுக்கு அதிகமான சந்தேகங்கள் வரும் இல்லையா அந்த சந்தேகங்கள் வரும்போது அதனுடைய பொருளை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு அது எழுதும்போது அதற்கான காரணங்களையும் சேர்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கான விதிகளையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது எனவே எல்லா பிரிவினரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இலக்கணப் பகுதி தான் இந்த பகுதி இப்போ வந்து நம்ம முன்னுரையில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிழைகளின் வகைகள் அவற்றின் காரணங்கள் மயங்குலி பிழைகள் என்பது என்ன மயங்கு மயங்குவோலிகளினுடைய பிறப்பும் ஒலிப்பும் இன்னொரு என்ன செய்திகள் அப்படின்னா இது போன்ற பல்வேறு செய்திகள் இதில் விள விளக்கப்படுகின்றன இந்த விளக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட ஒவ்வொரு ஸ்டபை செப்பாக சொல்லுவோம் இது வந்து முன்னுரை தான் அதுக்கடுத்து வந்து தமிழில் எழுது எல் பிழைகள் எங்கெங்கு நேர்கின்றன அதில் வந்து எழுத்துப்பிழையா சொற்பிழையா பொருட்பிழையா அன்றி தொடர்பிழையா என்று அறிதல் நன்று இப்பிழைகளை நாம் சான்றுகளுடனும் விதிகளுடனும் அறிவோம் இப்போ பிள்ளைகளுக்கான காரணங்கள் என்ன பிழைகள் ஏன் நேருகின்றன என அறியும் பொழுது அவை முதல்ல வந்து எழுத்து சொல் தொடர் மூன்று பிரிவில் இதை பிரிச்சுக்கிறோம் அது வந்து ஒன்று எழுத்து பிள்ளைகள் ரெண்டு மயங்கு ஒலிப்பிழைகள் ரெண்டாவது சொல் சொல்ன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சாப்டர் அது வந்து சொல் தேர்வும் சொல் அமைப்பும் மூன்றாவது தொடர் இதில் வந்து பிழையான தொடரமைப்புகள் ஒருமைப்பன்மை மயக்கம் ஒரு ஓர்ஸ் போன்ற சொற்குழப்பங்கள் அப்புறம் தினைப்பால் என் இடம் மற்றும் காலமயக்கம் போன்ற இன்ன பிறவும் காரணங்களாதலை நாம் அறியமிடும் ஆக இந்த பகுதி எதுனா நம்ம வந்து எழுத்து சொல் தொடர் மூன்று பிரிவில் நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் பிரிவு மட்டும்தான் இந்த பகுதி சொல்லப்போகுது அதில் வந்து எழுத்தில் வந்து என்ன மாதிரியான பிள்ளைகள் நேரிடும் அதில் வந்து முக்கியமாக மயங்கு ஒலிப்பிழைகள் அப்படின்ற ஒரு பிரிவை சொல்ல போகிறோம் கடைசி பகுதி என்னன்னா உங்களுடைய ஒலிப்பும் உச்சரிப்பகுடிகின்ற ஒலிக்கப்படுகின்ற முறையும் அது எந்த இடத்துலேருந்து பிறக்கிறது என்ற போன்ற மிக முக்கியமான ஒரு அடிப்படை செய்தி நம்ம இந்த பகுதியை பார்க்க போகிறோம் நம்ம வெறுமனை வாசிக்கல ஒவ்வொரு சைடு கட்டியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மிக விரிவாக வருது எழுத்து பிழைகளுடைய வகைகள் என்ன எந்த இடத்துல எழுத்து வந்து தவறாக எழுத எழுதணும்னா அது வந்து எந்தெந்த வெரைட்டியான பிழைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் எழுத்து பிழைகளை நம்ம விரிவாக அறியலாம் எழுத்து எழுத்துப்பிழைகளில் மயங்கோழி பிழைகள் என்பது ஒன்று அதுக்கடுத்து பொருள் மாறான எழுத்துக்களை பிழையுறை எழுதல் பொருள் மாறானனா ஒரு எழுத்து போட்டால் இன்னொரு எழுத்து மாற்றி எழுதிட்டிங்கன்னா பொருள் மாறிடும் அந்த மாதிரி எழுத்துக்களை எழுது எழுதுவதனால் பிழைய அந்த எழுத்துக்களை நம் பிழையோடு எழுதிக்கிட்டே இருக்கோம் பொருள் மாறாக எழுதுகிறோம் அதை பிழையோடு எழுதுகிறோம் சொல்லை பிரித்து எழுதுவதா சேர்த்து எழுதுவதா போன்ற எழுத்துக்களில் ஏற்படும் போது மாற்றம் ஏற்படுகின்ற செய்திகள் இவை போன்ற பல்வேறு பிழைகளை பிழைகளுடைய வகைகள் என்ற பிரிவில் நம்ம அடக்கலாம் இது வந்து சும்மா ஒரு ரஃப்ஃபாக தான் இது வந்து ஒரு முன்னுரை தான் அது அதுக்கு அடுத்த பகுதி வந்து மயங்குவலி பிழைகள் என்பது என்ன அப்படின்னா மயங்குழிப்பிள்ளைகள் என்பது என்னென்று விளக்கம் சொல்லும்போது அவற்றெல்லாம் ஏற்படுகின்ற பொருட்பிழைகளையும் அறிய வேண்டும் வந்து இது முன்னுரையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் என்னடா வெறுமனை வாசிக்கிறமாக இருக்கேன்னு பார்ப்பீங்க உள்ளுக்குள்ளே கண்டன்ட்டுக்குள்ளே போக போது இன்னும் நல்ல தெளிவாக புரிஞ்சிடும் அவற்றை தவிர்க்கின்ற வழிகள் என்ன அவற்றின் ஒலி அமைப்பு என்ன அவற்றின் பிறப்பியல் என்ன இதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு முன்னுரை பகுதி தான் அதுக்கடுத்து மயங்குழி பிழைகள் என்றால் என்ன இங்கே பாட ஆரம்பிக்குது அப்போது எழுத்தில் ஒவ்வொரு எழுத்தை மாற்றி எழுதிங்கன்னா பொருள் தவறு உண்டாகும் இதை செய்தி அந்த மாதிரி எழுத்தை மாற்றி எழுதும்போது ஒரு விதமான எழுத்துக்களுக்கு பேர் மயங்குழி பிழைகள்னு சொல்கிறோம் அந்த மயங்கு ஒலின்னா என்ன அதுலேயும் ஒரு பிழைகள் நேரிடும் சொல்லி ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அதனுடைய முதல் பாயிண்ட் இதுதான் எழுத்து பிழைகளிலும் ஒன்றுபோல் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றி எழுதுவதால் பிழைகள் நேரும் அவற்றையே மயங்கு பிழைகள் என்று சொல்வர் அதாவது ஒரே மாதிரி சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும் எழுத்து மட்டும் வேற வேற எழுத்தா இருக்கும் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்து இப்போ ர அப்படின்னு சொன்னாலும் ர அப்படின்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சவுண்டு கேட்குது இல்லையா கான்னு சொல்கிறது வேற மாதிரி சவுண்டு கேட்குது இந்த ரா ரெண்டு ராவும் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்குல்ல இதைத்தான் ஒரே மாதிரி சவுண்டாக இருந்து ஒலிக்கின்ற முறைகளில் ஒரே மாதிரி இருந்து சவுண்டு ஒரே மாதிரி இருந்து அதனால் பொருள் மட்டும் மாறிடும் இந்த ரா போட்டு இன்னொரு ராவை மாற்றி போட்டிங்கன்னா பொருள் மாறிடும் இதைத்தான் இருந்து ஒன்று போல் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றி எழுதும்போது பிள்ளைகள் நேரும் அவற்றை நாம் மயங்கு ஒலிப்பிள்ளைகள் என்று சொல்வோம் அடுத்தது இந்த மயங்கு ஒலிகள்னால் என்றால் என்ன என்பதற்கு மீண்டும் ஒரு நல்ல விளக்கம் என்னென்னா ஒலிப்பதில் ஒற்றுமை காரணமாக ஒரே மாதிரி ஒலிக்கிறதுனால அதுதான் ஒற்றுமை ஒலிக்கின்ற சவுண்டில் ஒரே மாதிரி இருக்குது ஒலித்தல் ஒலித்தல் என்னது சவுண்டை உருவாக்குறடா எழுத்துக்களை ஒழிப்பதிலும் எழுதுவதிலும் குழப்பம் ஏற்படுகிறது ஒரே மாதிரி சவுண்டாக இருக்குதுனால இந்த ரவா அந்த ரவான்ற குழப்பமே அது சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது என்பதனால தான் இந்த குழப்பம் இந்த குழப்பத்தை தருவதனால் இதற்கு குழப்பம் தருகின்ற ஒலிகள் தான் இது மயங்கு ஒலிகள் மயக்கத்தை தரக்கூடிய ஒலிகள் அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி என்னென்ன எழுத்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை மூன்று பிரிவுகளில் பிரிக்கலாம் ஒன்று வரிசை ரெண்டு ரகர வரிசை மூணு ல லகர வரிசை இந்த ந ந ந இப்போ மூணையும் சொல்லி பாருங்கள் மூணு ஒரே தான் சொல்கிறோம் ரெண்டாவது ர ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ல ல ல மூணு ஒரே மாதிரி தான் இருக்குது இதை வந்து எப்படி வித்தியாசப்படுத்தி முதல்ல புரிஞ்சுக்கிறது எப்படி சொல்கிறது அதனுடைய பொருள் என்ன மாற்றம் வருது இதை அடுத்து பார்க்க போகிறோம் இவற்றில் ஒன்றிற்கு பதில் மற்றொன்றை எழுதும்போது பொருட்பிழை நேரும் அடுத்து என்ன மாதிரி சான்று சொன்னாதானே இது புரியும் இல்லையா அப்போ இந்த ரே ரே வந்து மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்ட்டால் அவர் இறந்தார் என்னும் இடத்தில் அவர் இறந்தார் என ஓர் எழுத்திற்கு பதிலாக மற்றொன்று எழுதிட ர என்னும் இடையினை எழுத்திற்கு பதிலாக ர என்ற வல்லினை எழுத்தை போது பொருளே மாறுகிறது இதுதான் செய்தி சின்ன ர போட்டேன்னா அதுக்கு பேர் வந்து இடைநரகரம் பேர் இறலை வள்ளலை இல்லையா அதுதான் இடையினம் எங்கேன நம்மனை அப்படின்னு மெல்லினம் கசட்டத்தாப்பிற வ வல்லினம் இல்லையா இந்த மூணு இனம் தெரிஞ்சால் தான் அந்த ரகரம் புரிஞ்சுக்க முடியும் இது பல வகுப்புல நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நினைவுக்காக சொல்கிறேன் இந்த சின்ன ரேங் சொல்லவே கூடாது இனிமேட்டு ரகரம் தான் சொல்லணும் அப்புறம் பெரிய ரான்னு சொல்லக்கூடாது அதுபோல் வல்லினரகரம்னு சொல்லணும் இந்த ரெண்டுக்கு ரெண்டு மற்ற ஒன்னோட போட்டால் சின்ன ராய் என்று சொல்லப்படிங்க இடைநேரகரம் போடும்போது இறந்தாலும் ஒரு இடத்துல வாங்கினார்ன்னு அர்த்தம் பெரியராக போட்டிங்கன்னா மறைந்து விட்டார்னு அர்த்தம் அதை தான் என்ன விளக்கம் பாருங்கள் எதை விளக்கம் கொடுத்துருக்கேன் அவர் இறந்தார் என கேட்டால் அவர் கேட்டார் அல்லது யாசித்தார் என்று அர்த்தம் அவர் இறந்தார் என்று சொன்னால் இறந்து விட்டார் என பொருள் மாறும் ஒன்றுபோல் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை இவ்வாறு மாற்றி எழுதும்போது இந்த மாதிரி பிழைகள் நேருகிறது இதை மயங்கு ஒலி பிழைகள் புரிஞ்சிச்சா சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் எழுத்தை மாற்றி எழுதினிங்கன்னா பொருளே மாறிடும் இன் இப்போது இந்த மாதிரி பிள்ளைகளை எவ்வாறு தவிர்ப்பது வி இதை தவிர்க்கக்கூடிய வழிகள் என்ன இப்பிள்ளைகளை தவிர்க்க முதலில் எழுத்துக்களை ஒழிக்கின்ற முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன மாதிரி ஒலி ஒலிக்கணும் ரெண்டாவது எழுத்துக்களை பொருளை முறைப்படி கற்க வேண்டும் மரம் போட்டாலும் மரம் போட்டாலும் என்ன மீனிங் தெரிஞ்சிட்டு எழுதினாத்தான் இந்த ரவா அந்த ரவா தப்புறாது மூணாவது பொருளுக்கேற்ற தக்க எழுத்துக்களை அறிகின்ற முறை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இந்த எழுத்து வரணும் தெரிஞ்சு எழுதணும் இதனால் எழுத்து சொல் மற்றும் பொருட்பிளைகளை நாம் தவிர்க்கலாம் ஆக என்ன சொல்ல வரோம்னா முதல்ல அந்த எழுத்து எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது ரெண்டாவது அவ்வாறு சொல் எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் உடைய பொருள் என்ன மூணாவது இந்த இடத்துல இந்த பொருளுக்கு இந்த எழுத்து சரியாக வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இவ்வாறு கரெக்டாக எழுதிட்டே வந்திங்கன்னா அவங்கள்ட எழுத்து சொல் தொடர் பொருள்கள் பிள்ளைகளையெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுக்க ஒரு விரிவான ஒரு ஒலிக்கின்ற முறையை பற்றி படிக்க போகிறோம் எழுத்து ஒலிக்கின்ற முறை எழுத்துக்களை ஒ ஒலிப்பதில் ஒரு நுண்ணிய வேறுபாடுகள் அப்படின்னா மிக நுட்பமான வேறுபாடு இருக்குது வாயினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம எழுத்துக்களை ஒலிக்கின்றோம் அவ்வாறு ஒலிக்கும் போது இந்த வேறுபாடுகள் மாறுகிறது இப்போ வந்து வாயில் வந்து நா இருக்குது நாக்கு நா நாக்குன்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறோம் நுனி நா பல் ஈறு அன்னம் மேல் கடை அப்படின்னு மூணு பிரிவு இருக்குது அன்னத்தில் அதுக்கடுத்து போன்ற பல உறுப்புகளால் ஒவ்வொரு எழுத்து மாறுபட்டு ஒலிக்கும் இதனுடைய விளக்கத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்போ வந்து அன்னம்னு சொல்கிறோம்ல அது அதுக்கு என்ன அர்த்தம் அதோட இடம் என்ன இடம்னா வகைகள் மூணு விதமான இடம் இருக்குது அன்னத்து நுனினா நுனினா முதல்னாலாம் சொல்லுவோம் அதனுடைய இடம்னா அந்த இடம் எந்த இடத்த சொல்கிறது தான் அன்னம் இப்போது அன்னத்துல மூன்று விதமான பிரிவு இருக்குதுன்னு சொன்னோம்ல மேல் முன் பற்களுக்கு அருகில் உள்ளது தான் அன்னம் இப்போது வாயை திறந்திங்கன்னா மேல் பகுதி இருக்குல்ல உள் வாயை திறந்து உள்ளே கூடி ஒரு வளைவான ஒரு பகுதி இருக்குல்ல பற் பற்களுக்கு பற்கள் இல்லை அதுக்கு உள்ள கூடி வளைஞ்சிருக்க இடத்துக்கு பேர் அன்னம்னு அர்த்தம் அப்போது அன்னத்தினுடைய முன்பகுதிக்கு தான் நுனி அன்னம்னு பேர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இடைனால் நடுவில் இடைப்பகுதி கடைசிக்கு தான் நடு அன்னத்துக்கும் உள்நாக்கு நாக்கு ஆரம்பிக்குதுல்ல அந்த இடத்துல இருந்து நடு அன்னம் சொல்லப்ப நடுப்பகுதிக்கு நடுவில் இருப்பது தான் அடி எண்ணம் நடு அன்னத்தும் அன்னத்துக்கும் உள்நாக்கிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் அடி எண்ணம் இன்னும் இப்போ நம்ம வந்து இப்போ வகுப்பாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் எந்த இடம்னு நான் வந்து நேரடியாக இருந்து சொல்லி காமிக்கலாம் இல்லையா இப்போ வெறும் எழுத்துக்களை வச்சுட்டு உங்களுக்கு அவ்வளோவா புரியாது இருந்தாலும் மிக தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு வீடியோ அவங்க கடைசி பகுதியில் கொடுத்துருக்கு இந்த வகுப்பில் அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிடும் அப்போ வந்து எந்த இடத்துல நான் ரா வருது எந்த இடத்துல ராவை எப்படி உச்சரிக்கணுங்கிறத ஒரு வீடியோ பகுதி உங்களுக்கு வருது இந்த பகுதி வந்து எழுத்து முறையில் வருகின்ற முறை ஒளிப்பகுதி இது அதனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மூன்று விதமான அன்னம் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு லாஸ்ட்டில் இருக்கிறது இப்போ க அப்படின்னா கடைசிலேருந்து அந்த எழுத்து வச்சிருக்கிறோம் நடுவில் இருக்குல்ல ல பொதுல அகரம் சொல்லப்படுக சின்னல ஃபஸ்ட்டு பல்லு பக்கத்தில் வருது அப்போ முன்னாடி வந்தால் அது எண்ணம் நடுவில் வந்தால் இடை எண்ணம் கடைசியில் வந்தால் அடி எண்ணம் இன்னும் விளக்கம் பார்க்கலாம் எழுத்துக்களுடைய ஒலிப்பும் பிறப்பும் இப்போ ல ல மூன்று ஒலிப்பு முறை இருக்குது இப்போ மூணுக்கும் குண்டில் பொதுல இல்லை இந்த வந்து லா லா லாவாக சொல்றோம்ல இதுக்குன்னு ஒரு பெயர் இருக்கு நீ எவ்வளோதான் வித்தியாசப்படுத்தி காட்டினாலும் சிலருக்குடைய உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக புரியுற மாதிரி இருக்கும் சிலருடைய உச்சரிப்பு சரியாக புரியாது அப்போ ஒரு குழப்பந்தான் வரும் அப்படி என்ன காரணம்னா அவங்கவுங்க புழங்குகின்ற ஒரு வட்டாரத்தை சார்ந்து அதனுடைய உச்சரிப்பு முறை மாறிட்டே வரும் இப்போ வந்து மதுரையில நாங்கள் நாங்கள் வந்து சொல்கின்ற லகரமும் சிறப்பு லகரத்துக்கும் ஒரு வித்தியாசம் வந்து அவ்வளோவா சரியாக புரியாது ஆனால் வந்து மிகச்சிறந்த தேர்ந்தவர்கள் வந்து சரியாக போ சொல்லுவாங்க அப்போ வந்து பழக்கத்தினாலும் அந்த வட்டாரத்தினாலும் அதனுடைய உச்சரிப்பு முறை மாறும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படி இப்படி சொல்லலான்ற ஒரு முறை மட்டும் இப்போ சொல்லித்தரேன் அவ்வளோதான் லகரம் அந்த வெறும் லே போடுறோம்ல போற லே அது பேர் லகரம் வெறும் லேக்கு லகரம் நுனி நாக்கு மேல் உள்ள அன்னத்தை தொட்டு ஒலிக்கும் பொழுது இந்த எழுத்து பிறக்கும் நாக்க நுனி பகுதியில் நாவினுடைய நாக்கினுடைய முன்னாடி பகுதியை கொண்டு போய் பல்ல ஒட்டிட்டு இருக்க மேல் பகுதியை தடவுனா இந்த இடத்துல லகரம் பிறக்கும் அடுத்தது லே என்று சொல்லப்பட பொது லகரம் அது பள்ளிக்கு போடுற லகரம்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் எழுதுவோம்ல தான் இது இது பேர் பொது லகரம் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்பயுமே இந்தலாம் குட்டி லாவா பெரிய லாவா கேட்கக்கூடாது சின்னரா பெரியரா கேட்கக்கூடாது மூணு சுள்ளி நாவா சின்ன நாவாலாம் கேட்கவே கூடாது இப்போ அதற்கு பெயர் சொல்லிட்டே வரப்போகிறோம் பொது லகரம் இந்த லகரம் நாக்கு மேலத்தின் மையப்பகுதி சென்டரில் போய் நாக்கு தொடணும் மையன்னா நடு இடை மத்தி அப்படின்னு அர்த்தம் நாக்கு வந்து மே வாயின உள்ள கூடி இருக்கின்ற மேல் பகுதியில் போய் நாக்கு நேர டைரெக்டாக போய் தொடும்போது லகரம் பிறக்கும் சிறப்பு லகரம் சொல்கிறது தமிழுக்கே ஒரு லகரம் இது இந்த லகரம் ஒவ்வொருத்தருடைய உச்சரிப்பு முறையில் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சிறப்பு லகரம் மட்டும் புரிஞ்சால் போதும் ஆக அன்னத்தை நாக்கின் நுனி வருடும் பொழுது நாக்கினுடைய நுனின்னு சொன்னால் கடைசி பகுதி நுனி நாக்குங்கிறது வேற நாக்கின் நுனி என்பது நாக்கெடைய கடைசி பகுதி கடைசி வாழ்ந்த கடைசி பகுதிக்குள்ள இருந்து வந்தது அந்த லகரம் அது அது சிறப்பு நகரம் அதுக்கடுத்து இதுக்கான விதியை பார்த்துடணும் இப்போ நம்ம ஏற்கனவே தலைப்பில் என்ன கொடுத்துருக்கோம்னா விதிகளும் சேர்த்து தான் பார்க்குறோம் அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நா வெளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும் இது நன்னுடைய எண்பத்தி நாலாம் சூத்திரம் என்னுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்வாய்ப்பல்லினுடைய அடிப்பகுதியை தடி தடித்து ஒற்றும் பொழுது லகரமே தோன்றும் இங்கே தடித்துனா ரொம்ப அடர்த்தினத்தம்ல லேசாக ஒற்றும் பொழுது ஒற்றுதல்னா லேசாக தடவி கொடுக்கும் பொழுது இந்த சின்னெல்லாம் பிறக்கும் அது லகரம் பிறக்கும் மேல்வாய்ப்பகு பள்ளியினுடைய அடிப்பகுதியில் போய் எல்லா சொல்லி பாருங்கள் அதுதான் இதனுடைய விளக்கம் அடுத்து மேல்வாயை நாவின் ஓரமானது தடித்து தடவை நடுவில் போய் அழுத்தி தடவினால் அது லகரமை வருட என்றால் அழுத்துதல் ஒற்றுதல் என்பால் லேசாக சொல்லுதல் இதுதான் என்னுடைய பொருள் சின்னல போது லகரம் அதுக்கடுத்து ர இந்த ரேண்டுக்கு எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டால் அண்ணம் நுனினா வருட வரும் இது எண்பத்தி மூணாவது சூத்திரம் அன்னத்தை நாக்கி நுனியானது வருடினா லேசாக தொட்டால் ரகரமும் அதையே வந்து அழுத்தி சொன்னால் லகரமும் தோன்றும் நுனினா வருட லகரம் ரேவும் தோன்றும் அடுத்தது இன ஒலின்னு சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வல்லினமைகள் பார்க்கும்போது நீ சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் தான் பேர் இந்த மூணு நாக்கு என்ன பெயர்னு தெரிஞ்சுக்கணும்ல மூணு சுழில் நாலாம் சொல்லக்கூடாதுன்னுல அப்போனா அதுக்கு பேர் என்ன சொல்லணும் டன்னகரம்னு சொல்லணும் ரெண்டு சுழல் நாவுக்கு ரன்னகரம்னு பேர் நாக்கு வந்து தன்னகரம்னு பேர் அது வந்து தாவு நான் ஒரே மாதிரி எழுது இதெல்லாம் எளக்கம் பூரா முன்பகுதியில் படிச்சுட்டோம் இப்போ ஞாபகத்துக்கு மட்டும்தான் நகர ஒலிக்கு தகர ஒலி இன ஒலி ரெண்டும் ஒரே குரூப்பு தான் இந்த இடத்துல அர்த்தம் நீ மீண்டும் சொல்லியிருக்கேன் ஒரே குரூப்பாக வந்து அது ஒளிகள் அடுத்து நகரத்துக்கு ரகரம் ரன்னகரன் பேதாவது இனம் அடுத்து டாக்கு நா வந்து இனம் இதுதான் இன ஒலிகள் இப்போது இந்த தானால் எப்படி பிறக்கும் கேட்டால் அண் பல்லானது அடிநா முடியுற தாண்டா வரும் அன்னத்தின் மேல் பகுதியை ஒட்டிய பல்லினுடைய அடிப்பகுதியை நாவின் நுனியானது பொருந்த தாண்டா பிறக்கும் த அப்படின்னா அன்னத்தினுடைய ஃபஸ்ட்டு அன்னத்து முதல் பகுதியை பல்லது பல்லுடைய அடிப்பகுதியானது நாவின் நுனி வந்து போய் ஒட்டி போ பொறுத்து உடனே தாவும் நாவும் பிறக்கும் ர ரேன்னா எப்போ பிறக்கும்னா அன்னம் நுனின்னா நனி உரின் நனி என்பது உங்களுக்கு உரி சொல்ல படிச்சுருக்கோம் சால உரு தவ நனின்னு படிச்சுருக்கோம்ல இந்த நனி வந்து மிகுதி என்ற பொருளில் வரும் அப்போ அன்னத்தை நாவின் நுனியானது மிக அழுத்தமாக பொருந்தினால் ரேவும் நாவும் பிறக்கும் இந்த ரெண்டு பிறக்கின்ற இடம் தான் இது அடுத்து டனாக் வந்து அது இன ஒளின்னு சொல்லியிருக்கோம் இங்கே காங்கியாவும் சேங்காவும் டேனாவும் முதல் இடை நுனி நா வண்ணம் உற முறை வருமே வண்ணம் உற முறை வருமே அப்படின்னா பொருந்தி சொன்னால் அந்த டானா பிறக்கும் கடைனா வந்து கடை அன்னத்தை பொருந்தினால் டானா பிறக்கும் ரெண்டு எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தா இது மொத்தமாக சொல்லிட்டோம் காங்காய் வந்து முதல்னால் முதல் அன்னத்தை தொடும் க அப்படின்னா கஸ் கடைசி தொண்டையினுடைய கடைசி பகுதியிலேருந்து வரக்கூடியது காங்க இடைப்பகுதியிலேருந்து வந்தால் சேங்க அடுத்து கடை கடைசி பகுதியில் வந்து டேன அது காங்க சாயங்க டேனா முந்த மூன்றும் எவ்வாறு பிறக்குங்கிறதுக்கான இதுக்கான விளக்கம் இன்னும் டீட்டெயில்டான விளக்கம் அடுத்த பகுதியில் வருது இப்போ ரே ரேக் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் இடைநரகரம் சொல்லியிருக்கோம் அது எப்படி பிறக்கும்னா அன்னம் நுனினாவை வருடினா ரேவும் லாவும் வரும் நாக்கின் நுனி வருடும் பொழுது அன்னத்தை ரகர மேய்கள் தோன்றும் நாக்கு மேலெண்ணத்தை தொட்டு வருடும் பொழுது இவ்வாறு உச்சரிக்கலாம் அடுத்த ரகரம் என்ற எழுத்தை வல்லின ரகரம் என்று சொல்வோம் அன்னம் நுனி நான் நனி உரின் ரன வரும் அன்னத்தை நாவி நுனியானது மிக பொருந்தினால் அழுத்தி சொன்னால் பிறக்கும் மேலன்னத்தின் மைய பகுதி மிக பொருந்தி வருடுவதால் இதனை ஒழிக்க முடியும் அதுக்கடுத்து இவ்வளோ தான் அவங்களுடைய இப்போ விளக்கம் பகுதி முடிச்சிட்டோம் இன்னும் நான் என்ன தான் நான் உங்களுக்கு எழுத்துக்களை எழுதி வாசித்து உச்சரிப்பு சொல்லி கொடுத்தா கூட இன்னும் காட்சியாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆளே நின்று நடத்தின எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு காட்சி பகுதி உங்களுக்கு தேடி எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து கீழே அதனுடைய லிங்க் என்று சொல்லப்படிங்கிற இணைப்பும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவும் உங்களை பார்க்க முடியும் அதுதான் கொடுத்துருக்கீங்க எழுத்துக்கள் பிறக்கின்ற முறைகளை அறிந்தும் இன்னைக்கு ஆட்சியாக விளக்கக்கூடிய ஒளிப்படம் அடுத்த பகுதியில் உங்களுக்கு இடம்பெறுகிறது அப்படின்னு போட்டு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல புரியும் அவ்வளோதான் இப்போ இது புரிஞ்சிச்சா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நாக்கு மேலே போய் தொட்டிக்கிட்டே வருதுல்ல அது பூரா அன்னம் அது வந்து கடைசி நடு முன்னாடி இந்த மூணையும் வச்சுக்கிட்டு தான் இப்போ பாடம் முடிச்சிருங்க இதை முதலையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் இன்னும் தெளிவாக புரியும் இப்போ நம்ம நடத்தின பகுதியோடு சேர்த்து இந்த பகுதியை முழுக்க ரெண்டே ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிக தெளிவாக எழுத்துக்களை உச்சரிக்கின்ற முறை உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம போட போகிற பார்ட் டூவில் என்ன வரப்போகுதுன்னா இனி இப்போ வந்து உங்களுக்கு எவ்வாறு ஒலிக்கின்ற முறைகள்லாம் சொல்லிட்டோம்ல ஓரளவு தெரிஞ்சிச்சு ஒலிகள் எப்படி மயங்கொலிகள்னால் என்ன இதுதான் என்னுடைய பகுதி நடத்தியிருக்கோம் இனிமேல் நடத்த போகிற பகுதி என்னென்னா எந்த எழுத்தை எந்த இடத்துல எழுதணும் இது வந்து டைரெக்டாக நேரடியான ஒரு வினா பகுதியாக வந்துடும் இப்போ எங்கெங்கே என்னென்ன சொற்களை எழுத வேண்டும் எவ்வாறு எழுத வேண்டும் எவ்வாறுலாம் எழுதிடல் கூடாது தவறாக எழுதினால் எங்கேனா பொருள் மாறும் மேலும் தேர்ந்த சொற்கொண்ட பயிற்சி பகுதி அப்புறம் வினாவிடை பகுதி இவ்வளோ பகுதியும் அடுத்த பகுதியில் படப்போகிறோம் அது டைரெக்டாக நீங்கள் இன்னும் நல்ல தெளிவாக புரிகிறதுக்கு சான்றுகளோடு சேர்த்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால் எழுத்துனா என்ன எழுத்துக்களை தவறு இல்லாமல் எப்படி எழுதணும் எழுதும்போது ரொம்ப குழப்பம் வரக்கூடிய சொற்கள்னு கேட்டால் ஒலிக்கக்கூடிய ஒரே மாதிரி ஒலிக்கக்கூடிய மயங்கு ஒலிகள்னால் பிழைகள் நேரும் அந்த மாதிரி மயங்கக்கூடிய ஒலிகள் வந்து எது எது மயங்கு ஒலிகள்னு சொல்கிறோம் அந்த மூணு வெரைட்டியான ரகரம் லகரம் நகரம் இந்த மூன்று விதமான ஒரே மாதிரி ஒழிக்கக்கூடிய ஒலிகளை மட்டும் எடுத்து அதுக்கு மயங்குலிகள்னு பேர் அந்த ஒலிகளை எவ்வாறு பிறக்கும் அந்த மாதிரி பிறக்கும்போது எந்தெந்த இடத்துல எவ்வாறு அதை எழுதணுங்கிற விஷயங்களை பார்த்துருக்கோம் இன்னும் சரியாக அடுத்த பகுதி உங்களுக்கு எதாவது சொல்ல போகுதுன்னா இப்போ மரம்ன்ற இடத்துல மரம்னு போட்டிங்கன்னா என்ன பொருள் மாறும்ன்ற செய்தியை சொல்ல போகிறோம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இடத்துல எங்கே போடணும் இங்கே போடக்கூடாதுன்ற விதிகளை சொல்லித்தரப்போகிறோம் அதற்கடுத்து உங்களுக்கு சில சான்றுகள் நான் கொடுத்துருப்பேன் அந்த சான் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற ஒரு வினா பகுதியும் கொடுத்துருப்பேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வினாக்கான விடை எழுதணும் அந்த டேஷ் மட்டும் ஒரு கோடி டேட மாதிரி கொடுத்துருப்பேன் அதற்கு அடுத்து கீழே உங்களுக்கு விடையும் கொடுத்துருவேன் நீங்கள் வந்து சான்றுகளுக்காக படிச்சுட்டு அந்த வினா எழுதி அதற்கான விடைய நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் தப்பு இல்லாமல் எழுத முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தொ கிடைக்கும் ஆக இந்த இலக்கணப்பகுதி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழை தவறில்லாமல் எழுதுவது எப்படி என்ற மிக முக்கியமான ஒரு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாக மாறிடுவீங்க அதுக்கப்புறம் தைரியமாக நீங்களும் எந்த இடத்துல வேணால் எழுதலாம் இதுலயும் நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு வார்த்தையை பிரிச்சா என்ன பொருள் கிடைக்கும் சேர்த்தா என்ன பொருள் கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தையை உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பிரிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல போகிறோம் ஒரு வார்த்தையை எந்த இடத்துல பிரிக்கணும் எந்த இடத்துல பிரிக்க கூடாது பிரித்தால் என்ன பொருள் கிடைக்கும் சேர்த்தால் என்ன பொருள் கிடைக்கும் அந்த மாதிரி மிக முக்கியமான செய்தி அப்புறம் ஒரு ஊரில் எங்கே போடுறது எங்கே போடக்கூடாது இந்த ஒரு குழப்பம் வரும் அது பார்க்க போகிறோம் அப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது இது தெரியாது ஆக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சுட்டே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகத்துக்கு நல்ல வரும் அதுக்கப்புறம் எழுதும்போது ஒரு பிரச்சனையே இல்லாமல் நல்லா எழுதிடலாம் உங்களுக்கு இந்த வகுப்பு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா நீங்கள் உங்களுடைய பதிவுகளை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியான பாடங்கள் கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்